ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். மூணு மீன் வாங்கி வச்சுருக்கேன். எப்படி ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த மூணு மீனும். இந்த மீனுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து எப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. அதே மாதிரி இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இந்த மீனை வந்து எங்கள் ஊர் பகுதியில் வந்து இந்த மஞ்சள் மீன் அப்படிம்பாங்க. இவ்வளோ நாள் ஆச்சு, நானும் இந்த மீன் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து என்ன பேர் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லாமல் போயிடுச்சு. மஞ்சள் மீனே சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த மீனும் தான். இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன மீனுங்கிறது கரெக்டான பேர் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த மீனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ருசியான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்பவே ருசியாக இருக்கும். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மெத்தடில் மீன் குழம்பு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை நல்லா ஸ்லைஸாக துண்டு போட்டு மீன் பொரியல் பண்ண போகிறோம். மீன் பொரியலும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீனுக்கு பேர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இனிமேல் மீன் விற்க வரவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மீனை நல்லா கழுவிக்கிறணும். மீனை நல்லா கழுவுறதுக்கு இப்படி முழு மீனாக நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட தண்ணிக்குள்ளே நல்லா ஊற போட்டு வச்சிடணும். அப்போ தான் அந்த செதிலெலாம் ஈஸியாக வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல தண்ணியில் ஊற போட்டுட்டு மற்றபடி மற்ற வேலைகள்லாம் வெங்காயம் உரிக்கிறது, வெள்ளைப்போடு உரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து அதுக்குள்ளே ஊறி போய் இருக்கும், நம்ம ஈஸியாக வெட்டிக்கலாம். இதே மாதிரி ஒரு மீன் வெட்டுறதுக்கு ஒரு சிசர் வச்சுக்கிடுங்க. சிசர் வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக நமக்கு கட்டை அருவாள் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி சிசரை கொண்டே நம்ம வந்து மீனை வெட்டிடலாம். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலுமே ஈஸியாக வெட்டிடலாம். அந்த மண்டை பகுதியிலலாம் நிறைய செதில் இருக்கும், அதனால் செதிலை வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாக முதல்ல எடுத்துடலாம். செதிலை எடுக்கிறதுக்கு அந்த வால் பகுதியை முதல்ல அந்த கத்திரிக்கோளால் நல்லா வெட்டிக்கோங்க. அப்புறம் அந்த சைடு தூவி அதே மாதிரி இந்த பக்கமும் தூவி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மண்டை தலைப்பகுதியில் ரெண்டு தூவி மாதிரி இருக்கும், அதையும் முதல்ல வெட்டிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த செதிலை நம்ம வந்து சுரண்டி எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வெட்டாமலேயே அந்த செதிலை சுரண்டோன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வந்து அந்த சைடில் உள்ள முள் வந்து குத்திரும். அதுக்காக இதெல்லாம் முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த செதிலை எடுங்க, ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம வந்து பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்கோள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க மீன் வெட்டுறதுக்கு. செலவோட செலவாக இந்த ஒரு கத்திரிக்கோளை எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சுருக்குது, ரொம்பவே நல்லது. கொஞ்சம் ஈஸியாக வெட்டிடலாம். இந்தலாம் கட்டையை தேடணும், அருவாளை தேடணும், சைடு வெட்டணும், அது ரொம்ப இதாக இருக்கும். இப்போ கத்திரிக்கோள்லையே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு மீனை வெட்டிட்டேன். இதே மாதிரி நான் இப்போ இந்த மூணு மீனையும் வெட்டிக்கிற போகிறேன். இப்போ ஒரு பக்கத்தில் சோறு நல்லா கோல கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கமாக ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளியையும் நான் வந்து ஊற போட்டுட்டேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா ஒரு மூணு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் மீனை. கழுவி எடுத்ததுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தனியாக, அடுத்தாப்பில் மீன் பொரியலுக்கு தனியாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு தலைப்பகுதி, வால் பகுதி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், அது குழம்பு பகுதிக்கு நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்கு வந்து இந்த நடுத்துண்டு அந்த மாதிரி பார்த்து அப்படி எடுத்து வச்சுக்கலாம், அதுவும் பொரிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், சின்ன உள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை அந்த மீன் குழம்புக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே க்ளீனாக வெட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது ப்ளூ கலரில் இருக்கிற பாட்டில் உள்ளது குழம்புக்கு, இது பொரிக்கிறதுக்கு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு வாணலியை வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 150-200 கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் அந்த நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே 2-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காயில் உள்ள அந்த கொட்டையை நான் சேர்க்க போகிறேன், அதனால ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன்.
ஏன்னா புளியும் விடுவோம். அதுக்காக மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து மூணு தக்காளி பழம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியுமா அந்த மாதிரி வதக்கணும். கொஞ்சம் அந்த வெங்காயத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கையிலேருந்து அப்படி லைட்டாக அமுக்கி விட்டோன்னா அப்படி தனித்தனி லேயராக வரணும். அந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் இது வந்து போதுமானது. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுறலாம். இதை ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை மிக்சியில் நல்ல ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். டக்குன்னு அரைஞ்சிரும், ஏன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இருக்கோம்ல, அதனால் சட்டுன்னு நல்லா அரைஞ்சிரும். அரைச்சி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண்சட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா சின்ன உள்ளி ஒரு அஞ்சாறு உள்ளி நீலவாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு வெள்ளைப்பூண்டு, நல்லா பெரிய பல்லாக இருந்தது கூட கொஞ்சம் போடணுன்னா போட்டுக்கோங்க, நல்லா பெரிய பல்லாக இருந்ததுனால நிறைய தெரியுது. அதையும் நல்லா நீலவாக்கில் வெட்டி நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கும் வெந்தயத்துக்கும் ரொம்ப ஒரு மணத்தை கொடுக்கும். இந்த வெள்ளைப்பூடு வெந்தயம் இதெல்லாம், அதனால இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை மீன் குழம்புக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். கறிவேப்பிலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் மீன் குழம்புக்கு வந்து செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, மிளகு, அப்புறம் சீரகம் இந்த நாலும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், அதை நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் நீலவாக்கில் லைட்டாக கீறி நம்ம வந்து சேர்த்து விட்டுக்கலாம். நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் இன்னும் மசாலா சேர்க்கணும். என்ன சேர்க்க போகிறோன்னா வத்தலும் மல்லியும் தான். வத்தல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் இது காரம் நல்லா இருக்குது, அதனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வத்தல் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிமேல் அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம மண்சட்டியில் வேற வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம அலசி தண்ணியை ஊற்றிக்கலாம். அலசி இந்த மாதிரி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா புளி கரைசல் நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமோல கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டே உப்பு நிறைய போட்டுறாதீங்க. இந்த புளியில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல ஒரே ஒரு மாங்காய் கொட்டை இருந்துச்சு, அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு தனியாக தாளிப்பு தேவையில்லை, ஏன்னா முதல்ல நம்ம தாளித்து தான் ஊற்றிருக்கோமே. இப்போ ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம கழுவி நல்லா நீட்டாக வச்சுருக்கு அந்த மீன் மண்டை, மீன் துண்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா உடபடாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கரண்டி எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மீன் குழம்புக்கு இதுக்கெலாம் வந்து நல்லா ஃப்ளாட்டான கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா அந்த மீன் வந்து உடையாது. நம்ம போட்டு போட்டு எத்தனை நேரம் எடுத்தாலும் சரி தான் அந்த மீன் வந்து உடையாமல் இருக்கும். அதனால் அந்த ஃப்ளாட்டான கரண்டியை நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மீனை நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் அப்படியே நல்லா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுக்குருவோம். விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்ச உடனே அந்த எண்ணெய் வந்து அப்படி லைட்டாக அப்படி பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனேயே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தனியாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து ஆஃப் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்பு நம்ம வைக்கும்போது அப்படி ஒரு வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கூட ரெண்டு கை சோறு சாப்பிட்லாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு. எந்த மீன் வாங்கினாலும் சரி தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளாட்டான கரண்டியை விடுறதுனால எப்படி ஈஸியாக எடுக்க முடியுது அப்படின்னு எல்லாரும் அதே மாதிரி தான் செய்வீங்களா இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நான் வந்து சிம்மை கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன்.
சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். இது மண்சட்டினால் அதுக்கப்புறமும் கொதிச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கட்டியானக்கப்புறம் எடுக்காதீங்க, ஏன்னா மண்சட்டியில் வைக்கும்போது கூட கொஞ்சம் எரிகிறோம். அதனால் கொஞ்சம் லிக்யூடாக வச்சாலே நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன் பொரியலுக்கும் நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். மசாலா வேறு ஒன்றும் பெரிய அளவில் நான் ஒன்றும் சேர்க்கலை. என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வத்தல், மிளகு, சீரகம். மிளகும் சீரகமும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. இந்த முட்டை பொரிக்கிறதுக்கெலாம் மிளகு சீரகம் வீட்டில் நுணுக்கி வச்சுருப்போம்ல, அந்த மிளகு சீரகத்தை கூட கொஞ்சம் நல்லா போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் மீன் பொரியலுக்கு. அங்கே பாருங்கள் அப்படியே எண்ணெய் படந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மீன் குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சைட்லலாம் அப்படியே எண்ணெய் அப்படியே படர்ந்து அப்படியே வருது. எப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போவும் பாருங்கள் மீனை பாருங்கள், அப்படி எதுவுமே உடையாமல் அப்படி சூப்பராக அப்படியே கிடக்கும். ரொம்ப நம்ம போட்டு கரண்டியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நான் சொன்ன மாதிரி வத்தல், அப்புறம் மிளகு, சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா விரவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்ததுக்கப்புறமா அது நல்லா எல்லாத்து மீனில் எல்லாத்துலேயும் அந்த மசாலா நல்லா ஒட்டி போயிருக்கும். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் சேர்த்து பொரித்தாலே போதும், சூப்பராக இருக்கும் மீன் பொரியல். இது வந்து கொஞ்சம் வத்தலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு சீரகத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பொரிங்க, சூப்பராக இருக்கும் மீன் மிளகு வறுவல். அப்படி நம்ம அந்த கடையில் வாங்குறதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பொரியலுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி ஒரு சட்டியில் ஊற்றி நான் வந்து பொரிக்கலை, ஏன்னா அப்படி பொரித்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு கொஞ்சம் ஆயிலை குறைக்கிறதுக்காக தான் இந்த தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்குன்னு வேணால் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினாலே போதும், அதில் பொரிக்கிற மாதிரியே நல்லா பொரிஞ்சு வந்துடும். தோசைக்கல்லில் பொரிக்கிறது கொஞ்சம் ஆயிலை குறைக்கலாம், அதுக்காக தான் இந்த தோசைக்கல்லை போட்டு நம்ம பொரிக்கிறது. இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு அந்த மாதிரி பொரித்து எடுங்க. சூப்பரான மீன் வறுவல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 2 கறிவேப்பிலையை தூவி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். மீன் குழம்பும் மீன் வறுவலும் சூப்பராக ரெடி. சுட சுட கொஞ்சம் சோறு வச்சுக்கிடுவோம். சுட சுட சோறு வச்சாச்சு. நல்ல பெரிய மண்டையை பார்த்து எடுத்துக்கிடுவோம். பீஸ் வச்சாச்சு. மண்டை எடுத்து இப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். நல்லா சுட சுட நல்லா சுட சுட சோறில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்படி ஒரு சூடாக இருக்குது. உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மீன் குழம்பு கூட சின்ன வெங்காயம் கடிச்சுக்கிட்டு ஒரு பீஸ் மீன் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீன் குழம்புலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம் அப்படின்னா இந்த மண்டை தான். மீன் மண்டை செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், உண்மையிலேயே செம சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்மளோட ஜனாஸ்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.